Hi buddies, hope you're doing fine. In the video, Dr. Sarvapalli Radhakrishnan எழுதின The Principal Upanishads அப்படின்ற அந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவர் செப்டம்பர் 5, 1888 திருத்தணியில் பிறந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் ஒரு இந்தியன் ஃபிலாசபர், அகாடமிக் ப்ரொஃபஸர், அண்ட் ஆல்சோ இவரை நம்ம செகண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு வந்து கன்சிடர் பண்ணலாம். எந்த பீரியடில் அப்படின்னா 1962 to 1967 வரைக்கும் இவர் தான் இந்தியாவில் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவருடைய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சர்வப்பள்ளி சுவாமி அண்ட் சீதம்மா. ஸோ இவங்க தான் வந்து இவருடைய பேரண்ட்ஸ். அண்ட் இவருடைய ஒய்ஃப் யார் அப்படின்னா சிவகாமு ராதாகிருஷ்ணன். ஸோ இவங்கள தான் வந்து 1904 மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்காரு. ஃபேமஸான அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாரத் ரத்னா, அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து பார்த்தோம், ஸோ இவர் ஒரு ஃபிலாசபர் அப்படின்ட்டு. ஸோ இவருடைய ஃபிலாசபியை வந்து நம்ம பார்த்தோம்னா அத்வைதா வேதாந்தா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கூலில் இருந்து தான் இவருடைய ஃபிலாசபி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இவருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். அந்த அத்வைதா வேதாந்தா அப்படின்ற அந்த ஸ்கூல் வந்து எதை பற்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹிந்து ஃபிலாசபியை பற்றி சொல்லி கொடுக்குற அந்த ஒரு ஸ்கூல் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அத்வைதா அப்படின்னா என்ன, அதோடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிராமன் ஐடியா. ஸோ பிரம்மா அப்படின்ற அந்த காட் பற்றி நம்ம எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அந்த காட் பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த அத்வைதா வேதாந்தா அப்படின்ற அந்த ஸ்கூலில். ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் வந்து இவர் ஃபிலாசபியை வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. அதனாலேயே இவருக்கு வந்து ஹிந்து ஃபிலாசபி மேலே வந்து ஒரு கிரேஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட ஃபேமஸான ஒரு பர்சன் எப்போ இறந்து போனார்னா April 17, 1975 சென்னையில் தான் இறந்து போயிருக்காரு. இப்போ நம்ம டைரக்டாக இந்த ஒர்க் பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற புக்குடைய டைட்டில் வந்து என்னென்னா த பிரின்சிபல் உபனிஷத்ஸ். ஸோ இங்கே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து உபனிஷத்ஸ் பற்றி தான் வந்து பேசுவார். ஸோ உபனிஷத்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து பிரின்சிபல்லாம் வந்து இருக்குது, அண்ட் அவர் வந்து ஒரு ஃபிலாசபராக வந்து இருக்கிறதுனால அவர் எந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணார், அண்ட் அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து உபனிஷத்ஸ்னால் என்ன, அண்ட் அந்த உபனிஷத்ஸ் கீழே வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து வருது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இங்கே சொல்லுவார். உபனிஷத்ஸ்னால் என்னென்னா ஸ்கிரிப்சர், வேதாஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். நம்ம வேதாஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா உபனிஷத்ஸ். அண்ட் இங்கே இந்த ஒரு புக்கில் ராதாகிருஷ்ணன் வந்து உபனிஷத்ஸ் பற்றி பேசியிருப்பார். அந்த பிரின்சிபல் எந்த மாதிரி வந்து இருக்குது எல்லாம் வந்து பேசியிருப்பார். பட் அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியன் ஃபிலாசபி அண்ட் ஆல்சோ ஹிந்து ஃபிலாசபி, இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். நம்ம இந்தியாவில் ஹிந்து பீப்புள் எந்த மாதிரி வந்து பிரின்சிபல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லுவார். இப்போ உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மோர் தென் 200 மேலே உபனிஷத்ஸ் வந்து இருக்குது. ஸ்கிரிப்சர் அப்படின்னாலே ஒரு 200 ஸ்கிரிப்சர்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஒரு மதத்தில் அப்படின்னா ஹிந்து மதத்தில் 200 மேலே, மோர் தென் 200 மேலே வந்து உபனிஷத்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்சர் வந்து இருக்குது. உபனிஷத்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் டேர்ம், ஓகேவா? ஸோ அந்த சான்ஸ்கிரிட் டேர்முடைய மீனிங்கை வந்து நம்ம பார்த்துருவோம். உபனிஷத்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டேர்மில் ஃபர்ஸ்ட் 3 உப்ப வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய மீனிங் வந்து பை, தென் நிசட், இதோடைய மீனிங் வந்து சிட் டவுன். ஸோ ஹோலாக வந்து இந்த சான்ஸ்கிரிட் டேர்முடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிட்டிங் டவுன் நியர் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ உபனிஷத்ஸ்க்கு வந்து தமிழ் அர்த்தம் வந்து உபநிடதம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு டேர்ம்க்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து ஒரு டெஃபினேஷனை வந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்கிரிப்சரை பற்றி ப்ரீச் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு பர்சன் பக்கத்தில் வந்து நம்ம உட்காந்துட்டு ஸோ அவங்க சொல்கிற அந்த ஒரு உபதேசத்தை வந்து நம்ம லிசன் பண்ணோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னென்னா உபனிஷத்ஸ், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரு சீஷன் வந்து இருக்காங்க அப்படின்னா இப்போ குரு வந்து என்ன பண்ணுவாங்க, சீஷர்களுக்கு வந்து உபதேசத்தை வந்து போதிப்பாங்க. அப்போ அந்த சீஷர்கள் வந்து குரு சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேட்பாங்க, அண்ட் அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது ஸோ எந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு போய் மெடிடேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உபதேசிப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னென்னா உபனிஷத்ஸ்.
ஸோ உபனிஷத்ஸ் அப்படின்னாலே இது வந்து ஹைலி எதை பேஸ் பண்ணி வந்துருக்கு, ஸ்கிரிப்சர். அதுவும் எந்த ஒரு ஸ்கிரிப்சர் அப்படின்னா நம்ம ஹிந்து ஃபிலாசபிக்கலாக உள்ள விஷயங்களை வந்து பேஸ் பண்ண ஒரு விஷயம். அண்ட் இதில் வந்து யோகாஸ் மெடிடேஷன் அண்ட் ரிலிஜியஸ் ஸ்டப்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இப்போது டிக்ஷனரி மீனிங் வந்து பார்க்கலாம். உபனிஷத்ஸ் அப்படின்னாலே சீக்ரெட் டாக்ட்ரைன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ சீக்ரெட் டாக்ட்ரைன் அப்படின்னா வந்து என்னென்னா, இப்போ கடவுளை பற்றி ஒரு பர்சனுக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அவங்கள வந்து நம்ம குரு அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த குருவுக்கு வந்து கடவுள்னா யார், கடவுளை வந்து எந்த மாதிரி வந்து ப்ரைஸ் பண்ணோம், அண்ட் அவர்கிட்ட வந்து நம்ம போனோம், அண்ட் அவருடைய இந்த ப்ரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து குருவுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்போது அந்த குரு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சீஷர்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் டாக்டரைனை பற்றி படிக்கிற அந்த ஒரு விஷயம் அதான் வந்து என்னென்னா உபனிஷத்ஸ். ஐ மீன் இதை வந்து போயிட்டு படிக்கிறது அப்படின்றத விட ஒரு குரு அவங்களுடைய சீஷர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கல்ல கடவுளை பற்றி. ஸோ ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸோடைய தாட்ஸ்க்கு பியாண்டான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது எந்தெந்த மாதிரியாக வந்து இருக்குது, அண்ட் அந்த ஒரு வழியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம உட்காந்து அதை வந்து லிசன் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னென்னா உபனிஷத்ஸ். ஸோ உபனிஷத்ஸ் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு இங்கே இந்த ஒரு புக்கில் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து இந்த பிரின்சிபல் உபனிஷத்ஸ் பற்றி தான் வந்து பேசியிருப்பார். இந்த ஒரு புக் வந்து 958 பேஜஸ் உள்ள ஒரு லாங் புக் அப்படின்ட்டே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ பேஜஸ் நிறையவே வந்துருக்கு. அண்டு இதில் 120 பேஜஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். தென் 19 செக்ஷன் ஹெட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எந்த மொழியில் அவர் வந்து எழுதினார் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து எழுதினார். அண்ட் இது எந்த ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபிலாசபி அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து எந்த பப்ளிஷர்ஸால் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹார்பர் அப்படின்ற இந்தியாவில் உள்ள பப்ளிஷர்ஸால் தான் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. எப்போ இந்த ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1953 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புக்கில் வந்து பார்த்தோன்னா உபனிஷத்ஸ் சென்ட்ரல் டீச்சிங்ஸ் ஆஃப் வேதாந்தா, வேதாந்தா பற்றி சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான், டீச் பண்ணுற ஒரு விஷயம். சென்ட்ரலான ஐடியாஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு புக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபல் உபனிஷத்ஸ் அப்படின்ற இந்த ஒரு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தா விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பார். வேதாந்தா அப்படின்னா வந்து என்னென்னா வேதாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான். நம்ம வந்து ரிக் எஷூர் சாமம் அதர்வம் எல்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த விஷயங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைஃபை பற்றி டீச் பண்ணக்கூடிய விஷயங்கள், ரிலிஜியஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ண ஒரு புக் தான் வந்து என்னென்னா த பிரின்சிபல் உபனிஷத்ஸ். அண்ட் இதில் வந்து 128 பேஜஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் 19 செக்ஷன் ஹெட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஹெட்டர்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம ஈஸியான ஒரு மேனரில் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து ஹெட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி 19 செக்ஷன் ஹெட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு புக்கு வந்து ஒரு பெரிய புக்கு, அதுவும் வந்து நிறைய சாப்டர்ஸ் உள்ள ஒரு புக் அப்படின்றதுனால ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ரிலிஜியஸ் ஃபிலாசபர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட்டை பற்றி வந்து சொல்லியிருப்பார். ஹியூமன் ஸ்பிரிட், இப்போ வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அண்ட் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து எந்த மாதிரி விஷயங்களில் வந்திருக்கு, இந்த ரிலிஜியஸ் பேஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பார். தென் ரிலிஜியஸ் ஓரியன்டான விஷயங்கள் ஆஸ் வெல் அஸ் லைஃப் ஓரியன்ட், அதுவும் 3000 இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்குடைய லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு அதில் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து இருந்துச்சு அண்ட் ஹியூமன் பீயிங்குடைய லைஃப் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களில் எத்திக்ஸ் மெட்டபிசிக்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து இவருடைய த பிரின்சிபல் உபனிஷத்ஸ் அப்படின்னு வந்து ஒரு புக்கில் வந்து கவர் பண்ணுறாரு. இப்போ எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நெறிமுறைகள், மெட்டபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபிலாசபியை டீல் பண்ணுற ட்ரூத் அண்ட் நாலேஜ் பற்றி உள்ள விஷயங்களையும், எக்ஸாம்பிளுக்கு கடவுளே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காட் தான் வந்து நமக்கு
ட்ரூத் அண்ட் நாலேஜ்னால் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துவார். அண்ட் ட்ரூத் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கே வந்து தகுந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது காட் மட்டும்தான். அண்ட் அவர் தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸான ஒரு பீயிங். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான பீயிங் அப்படின்னா அது காட் தான். அந்த காட் பற்றி உள்ள பிரின்சிபல், அந்த ஒரு விஷயம் எதில் தான் வந்து இருக்கும், ஸ்கிரிப்சர்ஸில் தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த வேதாஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் ஹிந்து மதத்துடைய அந்த ஒரு ஸ்கிரிப்சரை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பிராமன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, ஆத்மன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் உபனிஷத்ஸ் பற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் எந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, அண்ட் அவருடைய இன்டென்ஷன் எந்த மாதிரி இருந்திருக்கு, அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. த பிரின்சிபல் உபனிஷத்ஸ் அப்படின்ற இந்த ஒரு புக்கில் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து பிராமன் பற்றி வந்து பேசியிருப்பார். பிராமன் அப்படின்னா வந்து என்ன, பிரம்மா நம்ம சொல்லுவோம்ல. ஸோ காட் பற்றி வந்து சொல்கிறாங்க, அவர் தான் வந்து கிரியேட்டர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஸோ அவங்கள பற்றியும் வந்து கொண்டு வருவாங்க. தென் இவர் ஒரு ரிலிஜியஸ் ஃபிலாசபர், வெறும் ஃபிலாசபர் கிடையாது, இவர் ஒரு ரிலிஜியஸ் ஃபிலாசபர். அண்ட் இவர் வந்து ஒரு இந்தியன். இப்போது நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் ரொம்ப டாமினண்ட்டான ஒரு மதம் அப்படின்னா அது எந்த ஒரு ரிலிஜியன், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும், ஹிந்து அப்படின்றதான். கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸாக தான் வந்துச்சு. ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு கொஞ்சம் செஞ்சுரியில் தான், செஞ்சுரி அப்படின்றத விட கொஞ்சம் ஒரு பீரியடில் தான் வந்து வந்துச்சு. பட் காலங்காலமாக நம்மளுடைய இந்தியாவில் எந்த ஒரு மதம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்து மதம் அப்படின்ற அந்த ஒரு மதம் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த இந்து மதம் ஆஸ் வெல் அஸ் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு இந்தியன். ஸோ இந்தியாவில் அவரும் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில் வந்து பிறக்கிறாரு. தென் இவர் வந்து அத்வைதா வேதாந்தா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கூலில் வந்து ஹிந்து ஃபிலாசபி எல்லாத்தையும் வந்து இவர் கற்றுக்கிறாரு. ஸோ இவரும் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஃபிலாசபராக ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இவருடைய இந்த ரிலிஜியஸ் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு பியூர் மெத்தட்ஸில் வந்து போகுது. அண்ட் இவரும் வந்து ரிலிஜியனை வந்து ரொம்ப ஒரு ஃபைனான ஒரு மேனரில் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. அண்ட் இவரும் ஒரு ஃபிலாசபர் ஆச்சுல. ஸோ இவர் வந்து ஃபிலாசபிக்கல் மெத்தட்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து இந்த பிரின்சிபல் உபனிஷத்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்குள்ளே வந்து இவருடைய இன்டென்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து கொண்டு வராரு. அண்ட் இவர் எந்த மாதிரி வந்து சொல்கிறாருன்னா, இப்போ பிராமன் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோன்னா அவர் தான் வந்து யார், கிரியேட்டர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஸோ கடவுளை பற்றி வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபிலாசபிக்கல் மெத்தட் கொண்டு நம்ம என்ன பண்ணுமா, ரிலிஜியனை வந்து அனலைஸ் பண்ணுமா. அப்படி அனலைஸ் பண்ணும்போது, ஸோ இது வந்து ஒரு பியூரான மெத்தடாக, ஸோ இந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு மெத்தடில் போயிட்டு நம்ம ரிலிஜியனை வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம இதுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு அனலட்டிக்கலான ஒரு வியூவில் போகிறோம் அப்படின்னா ஃபிலாசபிக்கல் மெத்தட்ஸோடு தான் வந்து போகிறோம். ஸோ அப்படி போகும்போது ரிலிஜியனை பற்றி நம்மளுடைய மைண்டில் நிறைய ஃபிலாசபிக்கலான விஷயங்கள், தட் மீன்ஸ் தத்துவம் எல்லாமே வந்து வருது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தத்துவம்லாம் வந்து இவருக்கு வருது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான மெத்தட், ஆந்த்ராபாலஜிக்கல், சோஷியாலஜிக்கல், ஃபினாமலஜிக்கல், ஸோ எல்லா மெத்தடும் கொண்டு தான் போயிட்டு இவர் ரிலிஜியனே வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ எந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்சரை பற்றி லேர்ன் பண்ணுறோம், இவர் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அப்படி அவர் சொன்ன விஷயங்கள் என்னெல்லாம் எதை பற்றி உள்ளது அப்படின்னா, ஸோ ரிலிஜியனுடைய எசன்ஸ் பற்றி வந்து சொல்கிறாரு. தென் அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை, கடவுளை பற்றி அவர் பர்சனலாக என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும், ஆஸ் வெல் அஸ் ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து இதில் டீல் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் இவர் ஒரு டிவோட்டடான ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், கடவுள் மேலே ரொம்ப பயஸான ஒரு பர்சன். ஸோ அதுவும் இவர் ஒரு ரிலிஜியஸ் ஃபிலாசபர். ஸோ அதனால் இவர் வந்து த பிரின்சிபல் உபநிஷத்ஸில் வந்து எந்த மாதிரி வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறார் அப்படின்னா, இவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, கடவுளை பற்றி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, ரிலிஜியன்னா என்ன, கடவுள்னா யார், அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிம்பிள்ஸ், சயின்ஸ், ஃபெய்த்,
எல்லா விஷயத்தையும் வந்து இந்த ஒரு புக்கில் வந்து இவர் இன்டர்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிந்துவிசம் பற்றி இவர் எந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் ஹிந்துவிசம்னா என்ன அப்படின்ற ஒவ்வொரு ஸ்கோப், அண்ட் ஹிந்துவிசம்னா என்ன அதோடைய மீனிங், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது என்னென்ன எத்திக்ஸ் வந்து இருக்குது, கர்மா அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன விஷயத்தை வந்து பண்ணுறோமோ, நல்ல விஷயத்தை வந்து பண்ணோம் அப்படின்னா நல்ல விஷயம் நமக்கு வந்து நடக்கும். இதுவே ஆப்போசிட்டான விஷயத்தை வந்து பண்ணோன்னா தட் ஆப்போசிட்டான விஷயம் வந்து நமக்கே வந்து சேரும் அப்படின்ற அந்த ஒரு லா வந்து ஹிந்துவிசமில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கர்மா, ஸோ கர்மா தான் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுது, ஜட்ஜ் பண்ணுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கர்மா பற்றி உள்ள லா, ஹியூமனுடைய ஃப்ரீடம் எந்த மாதிரி வந்து இருக்குது, தென் தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, அதோடைய சோர்சஸ் வந்து எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற அல்டிமேட்டான ரியாலிட்டியை வந்து இவர் இந்த ஒரு வாக்கில் வந்து சொல்கிறாரு. அப்படி அல்டிமேட்டான ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாயா, அவித்யா, லிபரேஷன், இன்டர்ரிலிஜியஸ் டயலாக், டாலரன்ஸ், ஸோ இந்த விஷயத்தை வந்து இதுக்குள்ளே கொண்டு வராரு. இதில் மாயா அப்படின்னா என்னென்னா காஸ்மிக் செல்ஃப், ஸோ பிரம்மன் அந்த ஒரு விஷயம்தான் வந்து மாயா. ஸோ பிரம்மன்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாயானா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது, பிராமன். தென் அபித்யா, அபித்யா அப்படின்னா ஆத்மன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணேன் பிரம்மன் ஆத்மன், அதை வந்து லேட்டராக பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மாயா அப்படின்னா பிரம்மன், அபித்யா அப்படின்னா ஆத்மன். பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரம்மா, கிரியேட்டர் ஆஃப் த ஹியூமன் பீங். தென் ஆத்மன், ஆத்மன் அப்படின்னா ஆத்மா, நம்ம ஆத்மா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஆத்மன். பிராமன் அப்படின்னா காஸ்மிக் செல்ஃப்னு சொல்லுவாங்க, ஆத்மன் அப்படின்னா இண்டிவிஜுவல் செல்ஃப், நம்மளே அப்படின்ற அந்த ஒரு விஷயம், நமக்குள்ள ஒரு ஆன்மா அப்படின்றது வந்து இருக்குது, சோல் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து ஆத்மன். ஸோ இதை வந்து லேட்டராக நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மாயா, அவித்யா, லிபரேஷன், இன்டர்ரிலிஜியஸ் டயலாக், டாலரன்ஸ், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து இந்த ஒரு புக்கில் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த இந்தியன்ஸ் வந்து கடவுள் மேலே ரொம்ப தீவிரமாக பக்தியில் வந்து இருக்காங்க. அதுவும் வந்து இந்து மதத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய பீப்புள் வந்து இந்து மதத்தை சார்ந்து வந்து இருக்காங்க. பட் மற்ற மதங்களும் இந்தியாவில் இருக்குது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இந்து மதத்தை தான் வந்து வழிபடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கிரியேட்டர், யார் கிரியேட்டர், காட் தான் வந்து இந்த உலகத்தையும் வந்து படைச்சிருக்காரு. ஸோ இங்கே வந்து நம்ம இந்து மதத்தை வந்து எடுக்கும்போது கிரியேட்டர் வந்து யார், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்மன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். இந்து மதத்தில் பிரம்மாவை தான் வந்து சொல்லுவாங்க. இந்து மதம்னாலே மூணு காட் வந்து டாமினண்ட்டான காட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரம்மா, ப்ரிசர்வர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஷ்ணு, தென் டெஸ்ட்ரக்டர், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிவன். ஸோ இந்த ஒரு மூணு காட் தான் வந்து டாமினண்ட்டான ஒரு காட். ஸோ கிரியேட்டர் தான் வந்து இந்த யூனிவர்ஸ்க்கே வந்து ஜட்ஜ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாஸ்ட் ஆக்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தில் வந்து வாழும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறோம், நம்மளுடைய பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், அண்ட் தென் ஃப்யூச்சர் கன்ஃபார்ம் வரும். ஸோ அந்த ஒரு ஃப்யூச்சர் கிடையாது, ஐ மீன் ப்ரெசண்ட்க்கு அடுத்து வர அந்த நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் வரும்ல, அந்த ஃப்யூச்சர் கிடையாது. இந்து மதத்தில் சொல்கிற அந்த சொர்க்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த சொர்க்கத்துக்குள்ளே வந்து போகிறதுக்கு நம்மளுடைய அந்த கர்மா, பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதான். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கடவுளை வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்மளுடைய பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து நம்மளை சார்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ கடவுள் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண வைக்க மாட்டார். தென் நமக்கு ஒரு இல்னஸ் வருது அப்படின்னா அந்த ஒரு இல்னஸ்மே வந்து கடவுளால் வர்ற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த வேர்ல்டில் வாழும்போது, உலகத்தில் வந்து நம்ம வாழும்போது நம்ம ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுவும் வந்து
நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல விஷயம் வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ஐ மீன் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது அந்த 100 இயர்ஸ் ஆஃப் லைஃப்குள்ளே இருக்கும்போது ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து வரும். ஸோ அந்த ஃப்யூச்சரில் வந்து எல்லோரும் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு இல்னஸ் நமக்குள்ளே வந்துடும். அது வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ வந்து ஏதோ ஒரு இல்னஸ் வந்துடும். தென் ரொம்ப நல்ல விஷயம் வந்து நம்ம பாஸ்டில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருப்போம், நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக வந்துருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது 2 செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து கன்ஃபார்ம் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இல்னஸ்குள்ளே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கண்டிப்பாக சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த உலகத்தில் வாழும்போது. ஸோ அப்படி அந்த உலகத்தில் வாழும்போது நம்ம கடவுளை பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இப்போ இந்த பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு மனுஷனோட ஒரு பிறப்பை சார்ந்தது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்து மதத்தில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஜென்மம் வந்து இருந்துச்சு, தென் மறுபிறவி மறுஜென்மம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்படி நிறைய ஜென்மங்கள் வந்து இருக்கிறதுனால கடவுளை வந்து பிளேம் பண்ணக்கூடாது. இல்னஸ் வருது அப்படின்னா அது ஒரு தனி மனிதனை சார்ந்த ஒரு விஷயம்தான், அவனுடைய பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து அதுக்கு ரீசன். கடவுளை பிளேம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே த பிரின்சிபல் உபநிஷத்தில் வந்து சொல்லியிருப்பார். தென் கர்மா டாக்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையா அப்படின்ற பற்றியும் வந்து இங்கே சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ஃபெய்த்தோடு இருக்கணும் அப்படின்றதில் வந்து இவர் ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு ஐடியாஸை வந்து பாஸ் பண்ணியிருப்பார். தென் டெஸ்டினியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. டெஸ்டினி அப்படின்னா வந்து விதின்னு சொல்லுவோம்ல. ஸோ விதி போல தான் வந்து நடக்கு, என்ன நடக்கணுன்ட்டு இருக்கோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடக்குது அப்படின்ட்டு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா இல்லை டெஸ்டினிலாம் வந்து கிடையாது, ஸோ நம்ம வந்து நல்லது நினச்சோம் அப்படின்னா நல்லது கண்டிப்பாக நடக்கும், இதுக்கு வந்து டெஸ்டினிலாம் ரீசன் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. டெஸ்டினிக்கு இன்னொரு நேம் தான் வந்து டீட்ஸு. நல்லது பண்ணோம் அப்படின்னா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோம் அப்படின்னா கெட்டது நடக்கும். ஸோ டெஸ்டினியோட அனதர் நேம் தான் வந்து டீட்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இதுக்குள்ளே கவர் பண்ணியிருப்பார். தென் ப்ரீவியஸ் பர்த், தென் நெக்ஸ்ட்டு பர்த், இதை பற்றியும் வந்து இந்த ஒரு புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. கர்மா தியரினா வந்து என்ன, அதுவும் வந்து நம்ம ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடவுள் வந்து நமக்கு கர்மனா என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்ற அந்த ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாஸை வந்து இதில் பாஸ் பண்ணியிருப்பார். தென் வேதாந்தா, வேதாஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பார். நம்ம வந்து மாயா அவித்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாயா அப்படின்னாலே வந்து பிரம்மன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாயா அப்படின்றதுல பார்த்தோன்னா கடவுள் நமக்கு என்னென்ன டாக்டரினை வந்து சொல்லி வச்சுருக்காங்க அந்த வேதாஸ்குள்ளே அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அது வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து நம்மளுடைய ஏன்ஷியன் பீப்புளால் நம்மளுடைய முன்னோர்களால் நமக்கு வந்து என்னென்ன விஷயம் வந்து போதிக்கப்பட்டுருக்கு அப்படின்ற அந்த ஒரு டாக்டரின் பிரின்சிபல்ஸை வந்து இதில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸ்கிரிப்சர் அப்படின்றது வந்து எல்லா பீப்புளுக்கும் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம்தான். இவங்க தான் ரீட் பண்ணோம், அவங்க ரீட் பண்ணோம் அப்படின்றது வந்து கிடையாது. அண்ட் குரு மட்டும்தான் வந்து வாசிச்சுட்டு அவங்களுடைய சீஷர்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது குரு வந்து நமக்கு வந்து போதிக்கிறாரு அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம். ஸோ குரு வந்து சரி நம்ம சீஷர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காண்டி வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சீஷர்களும் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏதோ இருக்கும் அப்படின்றத வந்து சரி நல்ல நாலேஜான ஒரு பர்சன் தான் வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேதர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மெத்தட், இது வந்து எல்லாராலையும் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், இதுவும் வந்து ஓகே. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்சர் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஸ்கிரிப்சரை ஆல்மோஸ்ட் ரீட் அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை தான் வந்து உபதேசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம தான் வந்து நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா கடவுள்கிட்ட நம்ம தான் வந்து கேட்கணும், அதை வந்து பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தென் அந்த ஸ்கிரிப்சர் ஆல்ரெடி சொல்லப்பட்ட அந்த ப்ரீ ரிட்டனான அந்த விஷயத்தை வந்து நம்ம வாசிக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க.
அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்சரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ அவர் வந்து கடவுளை பற்றி சொல்கிறார்னா அவருக்கு கடவுளை பற்றி எவ்வளோ விஷயம் வந்து தெரியுது, அவருக்கு எந்த மாதிரி வந்து நாலேஜ் வந்து இருக்காது எந்த ஒரு அளவு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து சொல்லுவார். அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து அடுத்த ஒரு தனி மனிதனை வந்து பார்க்கும்போது டிஃபர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து சேமாக இருக்காது அப்படின்றதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தென் ஹிந்துயிசம்னு எடுக்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க. லைக் எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா 33 கோடி தேவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி மில்லியன்ஸ் ஆஃப் காட் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம கடவுளை வந்து ஐடல்ஸாக தான் வந்து வழிபட்டுருக்கோம். ஐடல்ஸ் ஃபார்மாக தான் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து இந்து மதத்தை வந்து வழிபட்டுருக்கோம். ஸோ இதான் வந்து ஹிந்துயிசம். அண்ட் இதில் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபாலோவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்டான இன்டென்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பாதி பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து இருக்காது, அண்ட் நிறைய பேர் வந்து கடவுளை ரொம்ப தீவிர பக்தியிலையும் வந்து இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கும். உபநிஷத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குருமுக் அப்படின்னு சொல்லுவாங்க. குருமுக் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து கேதர் பண்ணுறதுக்காண்டி குரு கிட்டே போயிட்டு சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து உபநிஷத்ஸ். ஸ்கிரிப்சரை பற்றி ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து கேட்குறோம், ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எனக்கு கடவுளை பற்றி போதிங்க, ஸ்பிரிச்சுவல் நாலேஜை நானும் கேதர் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன்கிட்ட போயிட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து கேதர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து உபநிஷத்ஸ். அண்டு இந்த ஒரு ப்ராசஸை வந்து குருமுக் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த உபநிஷத்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம அந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்குது. அண்ட் அந்த டைமில் வந்து ஹிந்துயிசம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். அண்ட் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் நம்ம வந்து ஹிந்துயிசமை வந்து ஸ்கிரிப்சர்ஸை வந்து ரீட் பண்ணுறது மூலமாகவே வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அண்ட் பெஸ்ட்டான ஒரு மெத்தட் அப்படின்னா நம்மளே வந்து பர்சனலாக வந்து என்ன பண்ணோம், டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணோம், அப்படின்னா தான் வந்து ஹிந்துயிசம் பற்றி இன்னும் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம், கடவுளை பற்றி நிறைய விஷயத்தை வந்து கேதர் பண்ணிக்கலான்றத வந்து சொல்கிறாரு. அண்ட் வேதாஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த மெயின் ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த வேதாஸை வந்து நம்ம செல்ஃப் ரீட் வந்து பண்ணும்போது, செல்ஃபாக வந்து லேர்ன் பண்ணும்போது நிறைய கான்செப்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஹிந்துயிசம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பேஜனிக் பாலிதீஸ்டிக் ரிலிஜியன் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஆல்ரெடி பார்த்தாலும் 33 கோடி தேவர்கள் வந்து ஹிந்துயிசத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அவ்வளோ காட்ஸ் வந்து இருக்காங்க. அதனால ஹிந்துயிசத்தை வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா பேஜனிக் பாலிதீஸ்டிக் ரிலிஜியன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால இங்கே நம்ம ஹிந்துயிசத்தை வந்து எடுக்கும்போது ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோர் லெவலில் வந்து இருக்குது, டு தி கோர் அப்படின்ட்டே வந்து சொல்லிடலாம். அவ்வளோ கோர் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி இந்த கோர் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸும் வந்து எது தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா வேதாஸ், கடவுளை பற்றி தான் வந்து டீச் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ உபனிஷத்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ட்ரூ எசன்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், ஆஸ் வெல் அஸ் உபநிஷத்ஸும் வந்து வேணும். ஏன்னா ஒரு ட்ரூ நாலேஜபிள் பர்சனால் தான் வந்து கடவுளை பற்றி வந்து நல்ல ஒரு ஃபைன் மேனரில் டீச் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து இங்கே சொல்கிறாங்க. தென் வேதாஸை வந்து ஒரு டேர்ம் சொல்லி சொல்கிறாங்க, என்னென்னா அப்ரூஷயா அப்படின்றாங்க. அந்த அப்ரூஷயா அப்படின்னா இம்பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் நாட் ஆஃப் அ மேன் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். நம்மளாலலாம் கிடையாது, ஹியூமன் பீயிங்கால வந்து முடியாது, கடவுளால் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னன்னா அப்ரூஷயா. ஸோ கடவுள் தான் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அவங்க தான் வந்து நமக்கு நாலேஜ் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ எசன்ஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து அப்ரூஷயா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தென் ஆல்ரெடி வந்து பார்த்தோம், குரு தான் வந்து சீஷர்களுக்கு வந்து போதிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் வந்து எப்போவுமே வந்து இருக்கணும். அண்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. தென்
இந்து மதத்தில் இருக்கிற அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணி முடிக்க முடியாது. ரீசன் வந்து என்னென்னா அது வந்து டு தி கோர் அப்படின்ட்டே வந்து பார்த்துட்டோம். பட் நம்ம வந்து ரீட் பண்ணும்போது அது வந்து நம்மளுடைய மைண்டுக்கு வந்து ஒரு ஓப்பன் டு இன்டர்ப்ரெட்டேஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு பர்சனாக வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்சரை வந்து ரீட் பண்ணும்போது நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு குருக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுருக்கோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஒரு பர்சனாக வந்து அதை ரீட் பண்ணி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இன்னொரு மெத்தட் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுற ஒரு மெத்தடும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றாங்க. ஸோ அதனால் இன்டர்ப்ரெட் யோர் செல்ஃப், நீங்களே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க அந்த ஒரு விஷயத்தை அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க. மற்றவங்கக்கிட்டே இருந்து கடவுளை பற்றி வந்து கற்றுக்கிட்டதை விட செல்ஃபாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும். நம்மளுடைய மைண்டுக்கு நம்மளே தான் வந்து என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் மூலமாக கடவுளை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. தென் நம்ம எல்லாருமே வந்து டைரெக்டாக கடவுள்கிட்ட இருந்தால் வந்திருக்கோம், நாட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, ஹிந்து அப்படின்ற அந்த ஒரு மதம் அப்படின்றது வந்து நம்ம இந்து நாடு அப்படின்றது மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் தாட்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆர்தர் ஷோபன் ஹவர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர். ஸோ இவர் வந்து 19th செஞ்சுரியில் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ இவருமே வந்து அந்த உபநிஷத்ஸ் பற்றி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு. ஸோ நம்ம அந்த ஒரு புக்கை வந்து பார்த்துட்ருக்கோம்ல, ஸோ அந்த புக்குடைய மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்றதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே த பிரின்சிபல் ஆஃப் உபனிஷத்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்சர் இருக்குன்னா அந்த ஸ்கிரிப்சரை வந்து நம்ம ஒரு பர்சனாக வந்து ரீட் பண்ணணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னொன்று உபனிஷத்ஸ், உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு குரு பக்கத்தில் உட்காந்துட்டு குரு வந்து கடவுளை பற்றி நமக்கு போதிக்கிற அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னென்னா உபனிஷத்ஸ். ஸோ சிட்டிங் டவுன் நியர் அப்படின்றதான் வந்து உபனிஷத்ஸுடைய மீனிங். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்தோம்ல ஆர்தர் ஷோபன் ஹவர் அப்படின்ற ஜெர்மன் ஃபிலாசபர். ஸோ அவருமே வந்து உபனிஷத்ஸில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பர்சன் தான். ஸோ அதனால் நம்ம இந்தியா அப்படின்ற நம்ம இந்து மதம் அப்படின்றது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை வெஸ்டர்ன்லேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம். தென் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறார், இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பை எ பர்சனல் எஃபர்ட் தட் ஒன்ஸ் கேன் ரீச் த ட்ரூத் அப்படின்றதையும் வந்து சொல்கிறார். உபனிஷத்ஸை பற்றியும் வந்து அதோடைய பிரின்சிபல் எந்த மாதிரி இருக்குன்றதையும் சொல்கிறாரு. ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய இந்த பர்சனல் எஃபர்ட் மூலமாக தான் வந்து ட்ரூத்தை வந்து நம்ம அடைய முடியும், உண்மையை வந்து நம்ம அடைய முடியும். உண்மை அப்படின்றது வந்து என்னென்னா தட் மீன்ஸ் கடவுளை பற்றி தான் வந்து சொல்கிறாரு. பர்சனல் எஃபர்ட் மூலமாக தான் வந்து கடவுளை அடைய முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. தென் உபனிஷத் கான்செப்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ரெண்டு கான்செப்ட் வந்து இருக்குது, ஒன்று ஆத்மன் இன்னொன்று பிரம்மன். ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்மா, ஆத்மன் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட். ஸோ இதோடைய மீனிங் வந்து ஆன்மா. பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரம்மா சொல்லுவோம்ல. ஸோ நம்ம மோக்ஷா வந்து போகணுன்னா மோட்சம் அடையணும்னு சொல்லுவாங்க. மோட்சம் அப்படின்னு என்னது, ஹெவன்னு சொல்லலாம், சொர்க்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்சத்தை வந்து அடையிறதுக்கு வந்து என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து இந்த ஒரு உலகம், நம்ம ஹியூமன் பீயிங் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்க அந்த ஒரு உலகத்தில் வந்து இருக்கும்போது என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய டெத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே தான் போவோம், மோக்ஷத்துக்கு வந்து போகணுன்னா, ஐ மீன் பிரம்மன் பக்கத்தில் வந்து போகணுன்னா, ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து டீச் பண்ணுறது என்னது, ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ உபனிஷத்ஸில் டூ கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது, ஆத்மன் அண்ட் பிரம்மன். ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய ஆன்மா மனசாட்சின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம், சோல்னு சொல்லலாம். பிரம்மன், பிரம்மன் அப்படின்றது வந்து கிரியேட்டர், கிரியேட்டர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். நம்ம வந்து த்ரீ காட்ஸை வந்து ஆல்ரெடியே வந்து பார்த்தோம், பிரம்மா விஷ்ணு சிவா. பிரம்மா வந்து யார், கிரியேட்டர். விஷ்ணு வந்து ப்ரிசர்வர். சிவா வந்து யாருன்னா டிஸ்ட்ரக்டர். ஸோ அவர் தான் வந்து அழிப்பார். ஸோ இந்த ட்ரைமூர்த்தின்னு சொல்லுவாங்க, திருமூர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த மூணு கடவுள் தான் வந்து டாமினண்டான காட்ஸ் இன் ஹிந்துஇசம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இப்போ டீட்டெயில்டாக இந்த ஆத்மன் கான்செப்ட்னா என்ன, பிரம்மன் கான்செப்ட்னா என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டாக வந்து பார்த்துடலாம். பிரம்மன் அப்படின்னாலே வந்து அப்சல்யூட் காட்னே சொல்லலாம். ஹிந்துயிசத்தில் உள்ள ஒரு அப்சல்யூட் காட், அவர் தான் வந்து ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும். தென் ஆத்மன், ஆத்மன் அப்படின்னாலே செல்ஃபுன்னு சொல்லலாம், சோல்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், பிரம்மன் அண்ட் ஆத்மன், இதை வந்து பார்த்தோன்னா ரியாலிட்டி வர்சஸ் சோல் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போது ரெண்டு கிரேட் ஃபிசிசிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் உள்ள டூ கிரேட் இயற்பியல் நிபுணரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இன்னொன்று ஐசக் நியூட்டன். ஸோ இந்த ரெண்டு பர்சனுமே வந்து ஃபெமிலியரான பீப்புள் தான். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹிஸ்ட்ரியில் நல்ல ஒரு பிளேஸை தான் வந்து தக்க வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க வந்து கிரேட் ஃபிசிசிஸ்ட் அப்படின்ட்டே வந்து நம்ம சொல்லலாம். இதில் ஐசக் நியூட்டனை வந்து பார்த்தோன்னா இவர் வந்து 1672 1705 வரைக்கும் வந்திருக்காரு. தென் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவர் வந்து 1879 1955 வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 20th century ஃபிசிசிஸ்ட். அண்ட் தென் ஐசக் நியூட்டன், இவர் வந்து 18th century ஃபிசிசிஸ்ட்டு. ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் பீரியடில் வாழ்ந்த பீப்புள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஐசக் நியூட்டனை பற்றி பார்ப்போம். இந்த ஐசக் நியூட்டன் வந்து 18th century வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் அப்போ வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். இவர் வந்து 17th and 18th century இதுக்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து மறைஞ்சார். அண்ட் அப்போ தான் வந்து இவர் என்ன பண்ணார், நியூட்டன்ஸ் லா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பீப்புள் எல்லாரும் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டைம் பீரியட் வரைக்கும் வந்து நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பிறக்கிற வரைக்கும் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் 20th century வரைக்குமே வந்து இந்த ஒரு கான்செப்டை வந்து எல்லாருமே வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த ஐசக் நியூட்டன் என்ன விஷயத்தை வந்து சொன்னார் அப்படின்னா, நியூட்டன்ஸ்லால டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து யூனிவர்ஸில் சேம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். நம்ம எல்லாருக்குமே வந்து நியூட்டன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம், ஃபிசிக்ஸ் படித்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். ஃபோர்ஸஸ் அண்ட் டைம் பற்றி வந்து சொல்லியிருப்பார். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து 20th century வரைக்கும் பீப்புளால் வந்து நம்பப்படுற ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. தென் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்தார். அவர் வந்துட்டு என்ன தியரிலாம் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவிட்டி அப்படின்ற அந்த ஒரு தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். லேட்டராக இவர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த ஒரு தியரியை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம், இந்த ரிலேட்டிவிட்டி அப்படின்ற தியரியை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம், பீப்புள் மத்தியில் ஐசக் நியூட்டனுடைய அந்த ஒரு கான்செப்ட் வந்து மறுக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொன்னார்னா, டைமும் ஸ்பேஸும் வந்து சேமான ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்ற மாதிரி வந்து இவர் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தார். ஸோ இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வந்து நம்ம பார்க்கும்போது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கான்செப்ட் வந்து இப்போ பீப்புளால் வந்து நம்பப்பட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி ஐசக் நியூட்டனுடைய அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்பப்பட்டுச்சு, பட் இப்போ வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி வந்து இருக்குது, அதுவும் எந்த தியரியில், ரிலேட்டிவிட்டி அப்படின்ற தியரியில். அப்போது இப்போது நியூட்டன் வந்து என்ன ஆகிட்டார், ராங்காக மாறிட்டார். எப்போ அவர் ராங் ஆனார் அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்ததுக்கப்புறம் அண்ட் அவர் வந்து அந்த தியரியை கொண்டு வந்ததுக்கப்புறம். இப்போது எல்லாருக்கும் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தியரி தான் வந்து கரெக்டு, நியூட்டனுடைய இந்த ஒரு லா வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் நம்மளால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ரீசன், ஐசக் நியூட்டன் வாழ்ந்த அந்த ஒரு டைம் பீரியட் வந்து 17th and 18th century. அப்போது சயின்ஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு டைம் பீரியடை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாழ்ந்த ஒரு டைம் பீரியட் கூட வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனான நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். பட் இப்போ 20th century விட 21st century வந்து பார்க்கும்போது, ஆர் அப்கமிங் பீரியடை வந்து அந்த செஞ்சுரியை வந்து நம்ம பார்க்கும்போது, இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வருவாங்க, ஃபிசிசிஸ்ட் வருவாங்க, அவங்களும் இன்னும் நிறைய தியரியை வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய அந்த ஒரு கூற்று கூட தவறாக மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இவங்க தான் கரெக்டுன்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஹியூமன் பீயிங்கால் வந்து ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ண முடியும்,
ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும், பட் இதுதான் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் வந்து கடவுளால் வந்து படைக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தானாலும் அது வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சயின்ஸை வச்சு அதுவும் நிறைய ஃபிலாசபிக்கல் கான்செப்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும், ஹியூமன் பீயிங்குடைய மைண்டுக்கும் வந்து பியாண்டாக தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயம் வந்து இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட். ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கான்செப்ட் ஆஃப் ஆத்மன் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ரெண்டு கிரேட் ஃபிசிசிஸ்டோடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம், அவங்களுடைய தியரி வந்து பார்த்தோம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆஸ் வெல் அஸ் ஐசக் நியூட்டனுடைய அந்த ஒரு தியரி வந்து பார்த்தோம். ஸோ இந்த இவங்களுடைய தியரியிலேயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. இப்படி நம்ம ஹிந்துயிசத்தில் உள்ள ஸ்கிரிப்சர்ஸை வந்து உபநிஷத்ஸ் மூலமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, கடவுளை பற்றி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, இதுலேயும் வந்து டிஃப்ரெண்டான உபநிஷத்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதான் வந்து இங்கே கொண்டு வராங்க. கான்செப்ட் ஆஃப் ஆத்மன்னாலே வந்து சோல் அண்ட் செல்ஃப் ரிலேட்டடான ஒரு விஷயம், ஆத்மானே வந்து சொல்லிடலாம். அண்ட் இப்போ ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது சோல்னால் என்ன, சோல்ன்றது வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைண்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் நம்மளுடைய இன்டெலெக்சுவலான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் உபனிஷத்ஸ் அப்படின்னாலே வந்து என்னென்னா சம்திங் பியாண்டுனே சொல்லலாம், நம்மளுடைய மைண்டுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னென்னா சோல். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லுவோம், ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம் அண்ட் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு வந்து நம்மளுடைய சோல் வந்து போவோம், பாடி வந்து மண்ணில் வந்து பரி பண்ணப்படுது அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலான எந்த ஒரு விஷயம் வந்து தேவையில்லை, தென் அந்த சோல் வந்து சொர்க்கத்துக்கு போவோம் இல்லைன்னா நரகத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்போம். பட் எக்ஸாக்டாக நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு சோல் எங்கே போகுது அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியாது. அண்டு அதுக்கு பின்னாடி உள்ள ஒவ்வொரு நுணுக்கங்களும் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் வந்து ஜென்ரலாக காமனிலிட்டியாக தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்கிறோம். ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம தான் ஆத்மன்னே எடுத்துக்கலாம். எப்படி ஆத்மன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போது ஸோ இதில் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டியையும் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டியும் வந்து கொண்டு வருவோம். சப்ஜெக்டிவ் ரியாலிட்டினா நம்ம தான், ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டினா கடவுளா அப்படின்னா இல்லை, கடவுள் வந்து கிடையாது, கடவுள் வந்து எசன்ஸ். சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னா லிமிட்டடான ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து ஃபுல் நாலேஜ் எதுவும் வந்து இருக்காது, நமக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் தான் வந்து இருக்கும், எது உண்மை அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா இருக்குமே தவிர எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்ட்டு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஃபுல் நாலேஜ் வந்து நமக்கு இன்னும் கொடுக்கப்படலை, நம்மளே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அலைன்மெண்ட் பண்ணி ஸோ இதுதான் வந்து இது அப்படின்ற மாதிரி, வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து நம்ம இருப்போம். ஸோ நம்ம தான் வந்து யார், சப்ஜெக்டிவ் ரியாலிட்டிக்குள்ளே இருக்கிற பீப்புள். அண்ட் நமக்குள்ள ஒரு ஆத்மா வந்து இருக்குது, நம்ம தான் வந்து ஆத்மன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். அது ஸ்பிரிச்சுவலான எந்த ஒரு விஷயமோ இல்லை வேர்ல்லியான எந்த ஒரு ஸ்டப்ஸோ, பட் பீப்புள் நமக்குள்ளேயே வந்து டிஃப்ரெண்டான நிறைய கான்செப்ட் வந்து இருக்கும், ஒவ்வொருத்தருடைய பிலீஃப்ஸும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்டு சில பீப்புளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ரொம்ப டாக்மேட்டிக்காக வந்து இருப்பாங்க, ரொம்ப அரகண்ட்டாக அவங்களுடைய அந்த ஃபிலாசபியாக இருக்கட்டும், அவங்களுடைய டாக்டரின்ஸாக வந்து இருக்கட்டும், அவங்களுக்குன்னு அவங்களே வந்து ஒரு பிரின்சிபல்ஸை வந்து வச்சுருப்பாங்க. கடவுள் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரொம்பவே வந்து பயாசாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்லேயுமே வந்து ரொம்ப டாக்மேட்டிக்காக வந்து இருப்பாங்க. ஸோ பட் நம்மளுடைய லைஃப் வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னா டாக்மேட்டிக்காக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ உபனிஷத்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம கடவுளை பற்றி பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பிரின்சிபலை தான் வந்து ஆத்தர் இந்த ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கணும் அண்ட் அவருடைய லைஃப்பில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வந்து இவர் இந்த ஒரு புக் மூலமாக வந்து சொல்கிறாரு. ஸோ ஆத்மன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் வந்து நம்ம ஞாபகம் வைக்கிறது வந்து என்னென்னா செல்ஃப், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம்தான். நம்மளுடைய சோல் எங்கே போகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம தான், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஆத்மன். இன்னொரு கான்செப்ட் வந்து பிரம்மன். பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் தான் வந்து அப்சல்யூட் ரியாலிட்டி, அவர் தான் ஹிந்துயிசத்துடைய டாமினண்ட்டான காட். நம்ம வந்து மூணு காட் வந்து பார்த்துருப்போம்ல,
ட்ரைமூர்த்தின்னு சொல்லுவாங்க, திருமூர்த்தின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவா. பிரம்மா தான் வந்து கிரியேட்டர், கிரியேட்டர் ஆஃப் அவர் பர்த். ஆஸ் வெல் அஸ் விஷ்ணு பார்த்தோம், விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரிசர்வேட்டர். சிவா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டெத்துக்கு வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், டிஸ்ட்ரக்டராக வந்து இருக்கார். ஸோ இதான் வந்து யூனிவர்ஸில் இருக்கும்போது நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் தான் ஒரு பிரம்மா அப்படின்னு சொல்கிறல, ஸோ இதான் வந்து பிரம்மன். ஸோ கடவுளை பற்றி இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பிரம்மன். ஆத்மன்றது நம்மளுடைய சோல், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த ஒரு கான்செப்ட்குள்ளே வந்து நான் சப்ஜெக்டிவான ரியாலிட்டியும் அப்ஜெக்டிவான ரியாலிட்டியும் வந்து நான் சொன்னேன்ல, ஸோ அதை கொஞ்சம் பார்ப்போம். சப்ஜெக்டிவ்னா என்ன, ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னா, சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுணர்வு. ஸோ சப்கான்ஷியஸாக வந்து நமக்குள்ள ஒரு விஷயம் வந்து இருக்கும்ல. ஸோ நான் வந்து இந்த டைமில் வந்து இதை ஃபீல் பண்ணேன், ஏன் என்னுடைய இன்ட்யூஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது, உள்ளுணர்வு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம், நான் வந்து ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கிறதும் சேடாக இருக்கிறதும் வந்து நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக வந்து பீப்புள் வந்து பார்ப்பாங்க, ஓ ஓகே இவ வந்து ரொம்ப சேடாக இருக்கா, இவ வந்து ஹாப்பியாக இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. பட் இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்றும் வந்து மற்றவங்களுக்கு நம்மளுடைய உணர்வுகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டியை வந்து இதுவரைக்கும் யாருக்கு வந்து கொடுக்கப்படல. ரீசன் வந்து என்னென்னா, நம்மளுடைய உள்ளுணர்வு, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்கோம்னா அது நம்மளுடைய மைண்டுக்குள்ள செல்ஃபாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து சப்ஜெக்டிவ். வி ஆர் த பீப்புள் வந்து நம்ம எது தான் வந்து இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ளேயே வச்சுருக்கோம். உள்ளுணர்வு, நம்ம ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வந்து அது நமக்கு மட்டும்தான். நம்ம ஃபீல் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் நம்ம அனுபவிச்சுட்ருக்க அந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களால் வந்து அனுபவிக்க முடியாது. நான் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்னா அதே ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டை வந்து மற்றவங்களுக்கும் வந்து கொடுக்க முடியாது. மற்றவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து என்கிட்டையும் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து சப்ஜெக்டிவ். ஸோ இதை வந்து அகநிலைன்னு சொல்லுவாங்க, கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புறநிலை, புறநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஸோ மற்றவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க, மற்றவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, மற்றவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க, மற்றவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சேடாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் கிடையாது. லைக் எந்த மாதிரினா ஏபிள் டு சி, அவ்வளோதான். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம், நம்மளுடைய கான்ஷியஸ்க்குள்ளே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண முடியும். அது வந்து ஒரு பர்சனலான ஒரு ஃபீலிங்ஸ். அப்ஜெக்டிவ்ன்றது வந்து இம்பர்சனல். ஸோ அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநிலை அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது, ஐ மீன் அந்த சப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது அது வந்து திங்கிங் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ளே உள்ள ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு வந்து காமிக்கவும் முடியாது, ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு லெவலில், அதுவும் அக்யூரேட்டான ஒரு மேனரில் வந்து சொல்லவும் முடியாது. ஸோ அதுதான் வந்து சப்ஜெக்டிவ். தென் அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து நாட் பர்சனல். ஸோ நம்மளுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் மூலமாகவே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதுதான் போல் அப்படின்றத வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து அப்ஜெக்டிவ். தென் சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ்குள்ளே காடை வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் வந்து எக்ஸிஸ்டன்ஸான ஒருத்தர். ஸோ நம்மளால் கடவுளை வந்து இந்த ரெண்டு கான்செப்ட்குள்ளேயும் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து உபநிஷத்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் பற்றி, அந்த கான்செப்ட் பற்றி ஓரளவுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் மதியாட்டும் வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உபநிஷத்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா குரு சீஷர் அப்படின்னே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குருக்கிட்ட போயிட்டு சீஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து என்னென்னா உபநிஷத்ஸ். அண்ட் அதுக்கு வந்து எந்தெந்த பிரின்சிபல் வந்து இருக்குது, அண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் எந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு, அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே இந்த ஒரு புக்கில், அதுவும் 958 பேஜஸில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு புக்கை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா,
ரொம்பவே ஷார்ட்டாலாம் வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பர்சனலாக அவர் வந்து எந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அந்த புக்கை தான் வந்து ரீட் பண்ணும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம்தான். ஜஸ்ட்டு உபனிஷத்ஸ்னால் என்ன, அதுக்கு பின்னாடி உள்ள பிரின்சிபல் எந்த மாதிரி இருக்குது, அண்டு இவர் ராதாகிருஷ்ணன் எந்த மாதிரி வந்து ரிலேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டெல்லே. இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.